அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படத்தை மாதிரி நான் வேறு எந்த படத்துக்கும் போய் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு ஒடவர் எல்லாமே நான் போய் சர்ச் பண்ணதே இல்லை ஒரு ரியாக்ஷன்ஸ்க்காக. நம்மளா ஏதோ வருதுன்னு நான் விட்டுருவேன். பட் ஐ வாஸ் கெட்டிங் ஸோ எக்ஸைட்டட். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துகிட்டே இருக்கு. நீ கடைசியில் வீட்டில் எல்லாரும் வாங்கி அடுத்த படம் நீ ஆரம்பிக்கிறது இந்த வெளியில் வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் சச் டேலண்டட் ஆக்டர்ஸ் த க்ரூ இவங்க எல்லாருமே தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் தான் ஐ திங்க் மோர் ஒரு படம்ன்றத விட அது டெஃபினெட்லி ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு எமோஷன் தான். இத்தனை வருஷமாக எல்லாமே அந்த படத்தை அந்த கதையை கொண்டாடி அந்த கதையை சொல்லி அந்த கதையை இப்போ அதை வந்து ஒரு படமாக பார்க்குறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் இத்தனை ஜென்ரேஷன்ஸ் இத்தனை தலைமுறைகள் அதை வந்து படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் யாரையாவது மீட் பண்ணனா நான் 4 தடவை பார்த்துருக்கேன் சார். ஆனால் புக்கு வந்து 1 தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் சார். எல்லா புக்ஸையும் அந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம யாருமே இப்போ வந்து புக்ஸ் படிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு படத்தின் மூலம் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் பற்றி நம்மளோட இந்த மாதிரி ஒரு காவியத்தை பற்றி நம்ம வந்து படிக்கணும். நம்ம வந்து அதை அது என்னதான் இருக்குன்னு படத்தையும் பார்க்கணும் அதையும் படிக்கணும்னு சொல்றது வந்து ஐ திங்க் ஆல் கிரெடிட் கோஸ் டு மணி சார் அண்ட் சுபாஷ் சார் ஃபார் புட்டிங் டுகெதர் சச் அ வண்டர்ஃபுல் மூவி அண்ட் மேக்கிங் பீப்புள் வாண்ட் டு டூ தட். எனக்கு வந்து ஆதித்ய கரிகாலன் பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலையும் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருந்திருக்கும். ஒரு வந்தியத்தேவனாக இருக்கட்டும், அருள்மொழிவர்மனாக இருக்கட்டும், ஒரு குந்தவையாக இருக்கட்டும், எல்லாருமே அத்தனை கோடி மக்கள் அதை படித்தவங்க வந்து அதை கேள்விப்பட்டவங்க வந்து அவங்களுக்குன்ற ஒரு கற்பனை இருக்கும். அந்த ஆனால் அந்த எல்லா கற்பனைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு முகம் இருந்திருக்கும். எங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்கிறோம் மணி சார்க்கு. ஏன்னா அந்த எல்லா முகமும் இப்போ எங்கள் முகங்களாக ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் யோசிக்கிற போது எங்களை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன் தான் வேணும். பத்திரிகை மூலமோ இல்லைங்கள் படங்கள் மூலமோ அங்கே வந்து அந்த எப்படியாவது அவங்களை ரீச் பண்ணோம். இந்த எங்களோட கதாபாத்திரங்கள் மூலம் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ அழகாக. அண்ட் அந்தந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள் அது வந்து ஒரு அன்பாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், வெறித்தனமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த 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 கதாபாத்திரம் மேலே இருக்க அன்பு எல்லாமே எங்களை வந்து சேர்ந்துருக்கு. அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹம்பிளிங்காக இருந்தாலும் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து வேணுமே சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் பத்தாது. அண்ட் பத்திரிகைகள் நண்பர் மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த கதாபாத்திரம் நான் பண்ணதுக்கு எனக்கு உறுதியாக இருந்த க்ரூ என்னோட சீன்ஸில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த அவங்க கதாபாத்திரம் மூலம் காட்சியில் ஒரு உயிர் தந்து அந்த என்னோட கதாபாத்திரம் என்னோட உணர்ச்சிகளுக்கு என்னோட எக்ஸ்பிரஷன்ஸுக்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்த என்னோட சக நடிகர்களுக்கு ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் த க்ரூ நான் குதிரை ஓட்டுற போது அந்த தமிழ் வந்து இல்லை இப்படி ஓட்டு இந்த இடத்துல புளி இருக்குது அந்த இடத்துல கல் இருக்குது கொஞ்சம் பார்த்து போங்க அங்கே ஆரம்பித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ராம்ப்டிங்காக இருக்கட்டும் அந்த டைலாக்ஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பாடுபட்டிருப்போம் எல்லாருமே. எல்லாருக்குமே தேங்க்ஸ் டு ஆல் தி கைஸ் ஆன் தி டீம்.